இது திருநெல்லி கிராமம். தமிழ்நாடு வரைபடத்திற்குள் இடம்பெற முடியாமல் சிக்கிக் கொண்டிருக்கும் எத்தனையோ அழகு நிறைந்த கிராமங்களில் ஒன்றுதான் இந்த திருநெல்லி கிராமம். மின்சாரம், தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகை போன்ற வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் இங்குள்ள ஓரிரண்டு பண்ணை வீடுகளில் மட்டும்தான் இருக்கிறது. நாகரீக உலகில் மண்ணையும் உழைப்பையும் மட்டுமே நாகரீகமாக கருதும் மக்களும் இங்கு உள்ளனர். இவள்தான் இலை. நானும் இவர்களைப் போல் சாதனை பெண்ணாக மாறுவேன். இந்த கிராமத்தில் உள்ள யாராலும் தொட இயலாத உயரத்தை நான் தொடுவேன் என்ற லட்சிய உணர்வோடு வாழ்பவள். கல்வியில் மட்டும் இல்லாமல் தனித்திறமையிலும் மிகவும் திறமைசாலிதான் இலை. அதனாலேயே தனது ஆசிரியர்களுக்கு இடையேயும் நண்பர்களுக்கு இடையேயும் மிகவும் பிரியமானவள். சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி நேரத்தை புரிந்து கொள்ள தனது பேராசிரியரின் உதவியுடன் ஒரு கடிகாரத்தை தயாரிக்கிறாள் இலை. கையோட துணி எல்லாம் இஸ்திரி போட்டுறணும். என்ன கறி இருக்கிறது போதும்ல? போதுமா?
ஏ ராமாயி, நான் பார்க்கும்போதெல்லாம் எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்கிற. கூடமாட ஒத்தாசைக்கு உன் பொண்ணை வச்சுக்க வேண்டியதானே? அந்த குடுப்பனெல்லாம் உங்களுக்கு தான். ராத்திரியில் பாலில் உர ஊத்துங்கன்னு சொன்னா கூட இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்காதன்னு சொல்கிறாரு என் புருஷன். நல்லா இருக்கு. அவளை நான் எந்த வேலையும் வாங்க கூடாதா, அவளோட படிப்பு கெட்டுடுமா. அவ படிச்சு என்ன இந்த நாட்டை ஆள போறாளா? ராமாயி, பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்க கூடாது, செல்லமும் கொடுக்க கூடாது. அது ரெண்டும் தானே என் வீட்டுல நடக்குது. அக்கா, அவளை நல்லா படிக்க வை, படிச்சு பெரியால ஆகட்டுமே. அக்கா, பெருசா பேச வந்துட்டா. ஏய், வேலை வேலைக்கு உனக்கு கஞ்சி ஊத்துறல்ல, அந்த திமிரு உனக்கு வாடி. ஏண்டா மணிகண்டா, மாமா தோட்டத்துல இன்னைக்கு நீ தண்ணி பாய்ச்சணும், மறந்துட்டியா? சரி மாமா, உங்ககிட்ட என்னத்த சொல்ல. ஏப்பா மாரிமுத்தே, டவுனுக்கா போயிட்டு வர, என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. ஆமாண்ணே, மறந்துட்டேன். என்னண்ண? ஒன்றும் இல்லைப்பா, நம்ம தோட்டத்தில் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா விளைஞ்சிருக்குது, காட்டு பண்ணினோட தொல்லை தான் தாங்கலை. நீ போகிறது தெரிஞ்சிருந்தா உன் கூட வந்து வெடி மருந்து வாங்கிட்டு வந்திருப்பேன், அதுக்கு தான் கேட்டேன். வெடி மருந்து தானே எங்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேண்ணே. இல்லை இல்லை இல்லை, வேணாம், உனக்கு வேணும்ல, வச்சுக்கு, அப்புறமா வாங்கிக்கலாம். ஆமாம், இப்போ எதுக்கு டவுனுக்கு போயிட்டு வந்த? நம்ம இலைக்கு இந்த நோட்டு புத்தகம், இந்த கணக்கு பார்க்குற மிஷின், இதெல்லாம் வாங்கிட்டு வர போயிருந்தேண்ணே, அதனால தான் மறந்துட்டேண்ணே. உனக்கு எப்போவுமே உன் பொண்ணோட படிப்பு தான்ப்பா, இதில் எங்கே எங்களை ஞாபகத்தில் வச்சுக்க போகிற? ஆமாம், ஏன் படிப்புக்காக இவ்வளோ பணத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? நல்லா சொல்லுங்க ஐயையா. ஏப்பா, நான் ஒரு உளருவாயன், நீ எதுவும் மனசில் வச்சுக்காதப்பா. இந்த ஊர்லேயே பொண்ணை படிக்க வைக்கிற ஒரே அப்பன் நீ தான். பொண்ணுங்களுக்கு படிப்பு எதுக்குன்னு நினைக்கிற இந்த ஊரில் நீ பொண்ணை படிக்க வைக்கிறிய, அதே பெரிய விஷயம். எல்லா மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு தானே, நீ வேணா பாரு, எலை பெரிய படிப்பு படிச்சு நம்ம கிராமத்துக்கே நல்ல பேர் வாங்கி கொடுக்க போறா பாரு. உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதுமே. ஏ சீக்கிரமா, நம்ம இலையை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பெரிய படிப்பா படிக்க வச்சு இந்த ஊருக்கே பெருமையை தேடி தருவோம்டா, அதான்டா என் ஆசையே. என்னம்மா இதுதானே உனக்கு தேவை? அப்ப நான் ஆசைப்படுறத உங்ககிட்ட சொல்லவே இல்ல, எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? நீ இந்த நோட்ல என்ன எழுதிருப்பனு எனக்கு படிக்க தெரியாதும்மா, ஆனா உன் மனசுல என்ன எழுதிருப்பனு எனக்கு படிக்க தெரியுமே. Thank you அப்பா. அது என்னமோ இங்கிலீஷ்ல சொல்வாங்களேமா, வெல்கம். ஹா, வெல்கம். ஐயோ, வெல்கம் இல்ல, வெல்கம். அதத்தான் நானும் சொன்னேன். ஐயோ, நல்ல பொண்ணு மணி. இந்த புத்தகத்தை நான் உள்ள வச்சிடட்டுமா? வேணாப்பா, நானே வச்சுக்கிறேன், கொஞ்சம் எழுதி பாக்குறேனே. சரிமா. அம்மா, இங்க பாரு, கணக்கு பாக்குற கால்குலேட்டர். ஆமாண்டி ஆமா, குடல கூழ கழுதுச்சான், கொண்ட போவு கழுதுச்சான், அப்பனுக்கு பொண்ணுக்கும் காசு கரியாக்கிறதுக்கு வேற வேலையே இல்ல. இந்த கர்மத்தை நீங்களே வேக வச்சு தின்னுங்க. நான் வரேன். இருடா, ஒரு வாய் காபி தண்ணி குடிச்சிட்டு போ. இல்லக்கா, பண்ணை வீட்டுல நிறைய வேலை இருக்குக்கா. சரிடா, திரும்ப வரும்போது ரேஷன்ல மண்ணெண்ணெய் எப்ப ஊத்துவாங்கன்னு கேட்டுட்டு வந்துரு. அடியேலே, இங்க வாடி, இந்த காப்பியை கொண்டு போய் மணிகண்டனுக்கு கொடுத்துட்டு வா. அம்மா, நாளைக்கு எனக்கு பரீட்சை, எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு தெரியுமா உனக்கு? ஆமா, பெரிய பரீட்சை.
இப்ப நீ படிச்சு கலெக்டர் ஆக போறியோ? அம்மா நீயே கொண்டு போய் கொடுத்தான இல்லனதோ இவன்ட்ட கொடுத்து அனுப்புங்க. நான் போக மாட்டேன். எப்ப வேண்டாம் கொடுத்துறீங்க? இனிமே என்னால போக முடியாது. வேணடி போயிட்டு வா. நீ இவ்வளவு நேரமா விளையாடிட்டு தானே இருந்த. அப்படியே அவங்கிட்ட வம்ப வச்சுக்காதன்னு சொல்லிருக்கல. மரியாதையா காப்பியை கொண்டு போய் கொடுத்துட்டு வா. நான் போக மாட்டேன். எனக்கு படிக்க வேண்டிய இருக்கு. நீ படிச்சு இப்ப இங்க யாருக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல. எல்லாம் பத்த அப்ப வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மணிகணனுக்கு கட்டி வைக்க போற உன்னைய மறந்துடாத. போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் போறேன். ஏங்க இந்த காப்பி தண்ணியை கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க. அவ பத்தாம்பு கடைசி பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. நீ பள்ளிக்கூடம் தெருப்பக்கம் கூட போனது இல்ல. ஆமா உனக்கெல்லாம் எங்கடி படிப்போட அருமை பத்தி தெரிய போகுது. ஆமா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? பெரிய படிப்பாளி பிள்ளையோ அவ கூத்துக்கெல்லாம் ஆடுற அப்பனும் இந்த குடும்ப விலங்கன மாதிரிதான். இப்ப எதுக்குடி குதிக்கிற? அறிவு இல்ல? காப்பி சூடாடுறதுக்கு முன்னாடி உன் தம்பியை கொண்டு போய் கூட. இன்னைக்கு வயலுக்கு போகாதன்னு சொன்னேன் நானு. ஆனாலும் அவன் போயிருக்கான். அவனோட என்ன என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீயும் அவனும் சேர்ந்து ஏதோ வேஷம் போடுறீங்க. ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நீங்க போடுற எந்த வேஷமும் என்கிட்ட பலிக்காது. நான் சொல்லிட்டேன். எனக்கும் என் தம்பிக்கும் என்ன கௌரவம் இருக்கு? ராப்பகல் பாராம அவனு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்துல தானே பெட்ட பொண்ண கலெக்டர் ஆக்க போறீங்க. நான் என்ன சொன்னாலும் உங்க தலையில ஏறவா போவது? இந்த புடி குடி. அவன் என்னோட தம்பி, நானே கொண்டு போய் குடுக்கறேன். அழாத சொல்லும். படிக்கிற புள்ளிய கட்டாம போடி. சுவத்துல பொம்பளைங்க படுத்த மாட்டிக்கிட்டா மட்டும் பெரிய ஆளாக முடியாதுரி. அதுக்கு தலையெழுத்து நல்லா இருக்கணும். ஆமா பெத்த தாய்க்கே மரியாதை கொடுக்க மாட்டான். படிக்கிறாளா? மலைக்கு போனாலும் மடவுக்கு போனாலும் மச்சானோட தொட வேணும் பாங்க. ஆனா என் வீட்டுல அப்படியா நடக்குது? நாங்க வேஷம் கட்டி ஆடுறோமா பெருசா கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லாம் தெரிஞ்சது தானே? நீ இதுக்கா வந்த? இலக்கிட்ட கொடுத்துட்டு இருக்கலாம்ல. ஆமா அவ பெரிய படிப்பு படிக்கிறாளா. நான் இல தான் வருவான்னு நினைச்சேன். நீ ஏன் கஷ்டப்படுற? ஆமா அவ கொண்டாந்து நீ இப்ப குடிச்ச விடுக்கா. கல்யாணம் வரைக்கும் தானே படிக்க போறா? அதுக்கப்புறம் என் கூட தானே வாழ போற? இப்ப அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யட்டும். அவ சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். ஏங்கா உனக்கு தெரியாதா அவ மேல நான் உசிரையே வச்சிருக்கேன். கா
என்னடா பண்ற? அவள நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் கனவு கனவாக தான் போகுது. ஏங்கா? பொண்ண பெரிய படிப்பா படிக்க வச்சு தகுந்த மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்க போறாரா உன் மாம? பால் நல்லா காய்ச்சிட்டல்ல? ஆ ஆமாம்மா. ஏய் சித்ரா, சித்ரா. என்னம்மா? என்ன என்னம்மா, தூங்குற நேரமா இது? ஒரு நாளாவது சீக்கிரம் எந்திரிச்சு படிச்சிருக்கியா? பத்து நிமிஷமா? முதல்ல நான் வந்து எழுப்பும் போது பத்து நிமிஷம் தானே சொன்னேன். எழுந்துருடி. உன் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கேம்மா. எப்போ எந்திரிச்சு படிக்கணும்னு எனக்கு தெரியாதா? உன் கோவத்தை ஏன் என்கிட்ட காட்டுற? படிப்புல காட்டு. உன்னை விட அதிகமா மார்க் வாங்கியிருக்கிற அந்த இலக்கிட்ட காட்டு. படிக்கிற வேலையை தவிர வேற என்ன வேலையடி உனக்கு இருக்கு? இல்லைன்னா அந்த இலைய விட ஒரு மார்க் அதிகம் வாங்கி நாள் புறா தூங்கு. யார் வேணான்னு சொன்னா? அப்பா பாருங்கப்பா, எவ பேரை சொன்னா எனக்கு பிடிக்காதோ அவ பேரை சொல்லி என்ன குத்தி காட்டுறா. எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிருக்க அவ படிப்பு விஷயத்துல தலையிடாதன்னு? போய் வா, வேலைய பாரு. போ. அவளோட நல்லதுக்கு தானே நான் சொன்னேன். ரெண்டு பேரும் என்ன சண்டைக்காரி மாதிரி பார்த்தா நான் என்ன பண்றது? எப்படியே போங்க. இந்த பத்தாவது பரீட்சையில நீ தாமா ஃபர்ஸ்ட் வருவ. அப்பா என்னைக்கும் உன் கூட தான் இருப்பேன். நீ கவலைப்படாத. இப்போ உனக்கு சந்தோஷமா? சித்ரா சொல்றா, எல்லாதான் எப்பவும் அதிகமாக மார்க் வாங்குறாளாம். நாளைக்கு கடைசி பரீட்சை, அவ பரீட்சை எழுதக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அவ எழுதாம இருக்கணும், அது ஒண்ணுதாங்க வழி. அதைத்தாண்டா நானும் சொல்றேன், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அது உங்ககிட்ட தான் இருக்கு. டேய் சுத்தி உழைக்காம சொல்றா. நீங்க கஞ்சா கொடுத்து கிறுக்கனாக்கி விலங்கு போட்டு வச்சிருக்கீங்கல்ல, உங்க தம்பி காளி. ஐயா நான் சொல்லலையா, சொத்துக்காக ஆசைப்பட்டு நீங்க அப்படி செஞ்சதா? ஊர்ல உள்ளவங்க தான் சொல்றாங்க. ஏய் அப்படி சொன்னவன் மட்டும் என் கையில கடச்சான், அவ சங்க அறுத்து தங்கூதிடுவேன். சரி விடு, நீ என்ன சொல்ல வர அத சொல்லு. உங்க தம்பி விலங்க அவுத்து விட்டுருங்கய்யா. நாளைக்கு வாழைத்தோப்புக்கு தண்ணி பாய்ச்ச என் மாமன் வருவான். அந்த நேரம் பார்த்து உங்க தம்பிக்கு நல்ல கஞ்சா ஏத்தி விட்டுருங்க. கடிச்சு கொதறுவான்னு சொன்னீங்கல்ல, அது நடந்துடும். அது சரிடா, மாரிமுத்த இவன் கடிச்சு கொதறதுல நமக்கு என்ன லாபம்? நீங்களே புரிஞ்சுப்பீங்க என்ன லாபம்னு. ஏன் உங்களுக்காகவே நான் யோசிச்சு போட்ட திட்டம் இது. எனக்காகவா? உனக்காகன்னு சொல்ற. அந்த பொண்ணு படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டா அவ நிழல கூட உன்னால தொட முடியாது. அவ உனக்கு வேணும் அதானே? இருந்தாலும் உன் திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஐயா கூலி வாங்குற ஒருத்தனோட பொண்ணு, கூலி கொடுக்கற ஒருத்தனோட பொண்ண ஜெயிச்சதா இருக்கவே கூடாது.
பகவானே எல்லாரையும் காப்பாத்துப்பா. அடியே ராமாயி, உழுது விடுஞ்சு தூங்குறா பாரு. ராமாயி, ஏ ராமாயி, எந்த தூங்கும் போது நைய நையன்ட்டு சும்மா இருங்க. எனக்கு உன்னைய பத்தி தெரியாதா? அம்மாடி, அம்மாடி இல்லை எழுந்துருமா, முதல்ல இதை குடிமா, நேரம் என்னாச்சுன்னு தெரியும்ல. என்ன, எல்லாம் நல்லபடியா படிச்சிருக்கியா? நல்லா எழுதணும். என்ன கண்ணு, அப்பா வரட்டுமாடா? சரிப்பா. அப்பா பொண்ணு நல்லா ஜெயிப்பா.
எனக்கு எப்படி தெரியும்? அவன் இப்பதானே சொல்லிட்டு போறான். நீ எங்கேயும் போகாம இங்கேயே இரு. எப்படிமா, இன்னைக்கு என்னோட கடைசி பரீட்சை. நான் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு தானே அப்பா கஷ்டப்பட்டாரு. நான் பரீட்சைக்கு போகணும். என்னடி பரீட்சை, பெரிய பரீட்சை, பொல்லாத பரீட்சை. உங்க அப்பாவோட உயிர் முக்கியமா, பரீட்சை முக்கியமா? டேய் டேய் அன்பு, எழுந்திருடா. அவசரத்துக்கு எழுந்திருக்கவே மாட்டான். அன்பு எழுந்திருடா. அப்பா கண்ணத்துற, இங்க பாரு. நீ போய் தனா காட்ட, நான் கேட்டேனே பணம் கேட்டு வாங்கிட்டு வா. போராசா, ஓடு ஓடு. அம்மா, அவனை கூட்டிட்டு போகாதீங்க. வீட்டுல இருந்து குழந்தைய பாத்துக்கிட்டோம். நான் பரீட்சைக்கு போயிட்டு வந்துடுறேன். அவன் எப்படி குழந்தைய பாத்துக்குவான்? அது ஒண்ணும் முடியாது. நீ இங்கே இரு, நகரு. அம்மா புரிஞ்சுக்கம்மா, நான் பரீட்சைக்கு போனும்மா. நீ போய் பாரு மகளே, வகுந்துருவேன். பரீட்சைக்கு ரிச்சனு வீட்டை விட்டு வெளியே போன உன்னை போனே போட்டுருவேன். நான் இந்த பரீட்சைக்கு போயே ஆகணும். நீ எப்படி போவேன்னு நானும் பாக்குறேன் டி. பெரிய அப்பாவோட பெரிய ஆசைமா. இன்னைக்கு என்னோட கடைசி பரீட்சைமா. பரீட்சால நிக்கிறது வேற ஸ்கூல் டீச்சருங்க. லேட்டா போனா உள்ள விட மாட்டாங்கம்மா. வேலையெல்லாம் முடிச்ச பிறகு சரியான நேரத்துக்கு ஸ்கூல் போய் சேர்றதுக்கு நீதாம்மா பக்க துணையா இருக்கணும்.
உன்னால எதுவும் திங்கலன்னா உனக்கு ஒண்ணும் ஆயிடாது. நீதான் வீட்ல இருந்து குழந்தைய பாத்துக்கணும். எனக்கு பரீட்சைக்கு போன உனக்கு தெரியாதா? ஆம்பளை பிள்ளையா குழந்தைய பாத்துக்கிறது, அது பொம்பளைங்க வேலை. எனக்கு பசிக்குதே, சமைச்சு குடுறி. ஆமா, நான் இப்ப செஞ்சா நீ திம்ப, வேறனா நீயே சமைச்சு சாப்பிடு. ஒரு வாளி தண்ணி மூடுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. தினமும் அம்மா எவ்வளவு தண்ணி மூடுறாங்க, எவ்வளவு வேலை பாக்குறாங்க. பாவம் அம்மா, ரொம்ப சுடுது. நான் தான் பால் கறக்க போறேன். அம்மா அப்பா கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். என் செல்லம் இல்ல பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறியவர்கள் மிகவும் தொன்மையான நாகரிகத்தை ஏற்படுத்தினார்கள். இத கூட பத்தாகிதா. கிமு 4 நூற்றாண்டு பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறிய நாகரிகம் உலகத்திலேயே மிகவும் தொன்மையான நாகரிகம். உலகிலேயே மிக தொன்மையான நாகரிகம் பெலுஜிஸ்தான் வழியாக இந்தியாவில் குடியேறிய. ஏண்டி இப்படி படிச்சதுல வாந்தி எடுக்குற? எப்படியும் நீ இனி படிச்சே போக மாட்டே. உனக்கு இதுக்கு சாப்பாடே கிடையாது. அன்றே இந்தியாவிற்குள் வந்தவர்கள் சிற்ப கலையிலும் ஓவியங்களிலும் சிறந்து விளங்கினார்கள்.
ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்க, பொம்பளை வேலை பொம்பளை வேலைன்ற நீ என்ன அவ்வளவு பெரிய ஆம்பளையா? நான் ஆம்பளை தான், பேசாம தூங்கிடு பாடி. உனக்கு இன்னைக்கு சாப்பாடே கிடையாது, பட்னி தான். பெரிய ஆம்பளை இல்ல, நீயே சமைச்சு சாப்பிடு. அழாதமா அழாத, ஒண்ணும் இல்ல. அக்கா பாலாட்டி வச்சிருக்கேன், இப்ப கொடுத்துடுறேன். அழாத, முடியாது, போட. இந்த பால குழந்தை கொடுத்தாதான அவன் ஸ்கூலுக்கு போவா? அவ எப்படி போவான் நானும் பாக்குறேன். இதோ அவ்வளவுதான். பாருடி, எவ்வளோ துணி இருக்கு, இதையெல்லாம் துவைச்சி காய வச்சு கவுண்டர் வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும். இன்னைக்கு எனக்கு கடைசி பரிச்சக்கா, எழுதலைன்னா இத்தனை நாள் பட்ட கஷ்டமும் வீணா போயிடும். என்ன என்னடி பண்ண சொல்கிறேன்? ஒரு ரெண்டு மணி நேரம் குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் பரிச்சுட்டு போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, வேலையெல்லாம் நான் முடிக்கலன்னா அம்மா என்னை கொண்டே போட்டுடுவாங்க. ப்ளீஸ்க்கா. சரி, நீ வேணா அம்மா கிட்ட சொல்லிப்பாரு. வாங்க செல்லம், வாங்க வாங்க வாங்க. அக்காவை தெரியலையா? சீக்கிரம் வாக்கா. இன்னைக்கு பரிச்சன்னு அம்மா கிட்ட சொல்லிடாத. பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்புன்னு அப்புறம் சத்தம் போடுவாங்க. ஊரு உலகத்துல அவங்கவுங்க என்ன படிக்கிறாங்கன்னு அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. இல்லை, எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா கூட என்னை படிக்க வச்சிருந்துருப்பாரான்னு தெரியல. நீ கொடுத்து வச்சவ, உன்னை படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு உங்க அப்பா கிடைச்சிருக்காங்க. சீக்கிரம் வாக்கா. வா வா. ஏய், இரு இரு, அம்மா கிட்ட அப்பாவை பார்க்க போறேன்னு மட்டும் சொல்லு. நீ பள்ளிக்கூடத்துக்கு போறதெல்லாம் சொல்லாத, சரியா? வா. அம்மா, இளையோட அப்பாவை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்கம்மா. இவ கஞ்சி எடுத்துட்டு போகணுமாம்மா, கொஞ்ச நேரம் குழந்தைய பார்த்துக்க சொல்றா. ஏய், என்னவா அவங்க அப்பனுக்கு? ஏதோ அடிபட்டிருக்காமா?
ஆமா, நீ என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தியே, முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு பரீட்சை எழுதுனா முடிஞ்சிடும். பின்ன ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்ன? ஆமா, பரீட்சைக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு. இல்ல, என்னடி உளற? இதுக்குதான் யார ஏமாத்த பாக்குற? அவ பரீட்சை எழுதுனா என்ன, எழுதாம போனா என்ன? ஏய், நனைஞ்ச துணி காஞ்சாதான் நம்ம வயிறு காயாம இருக்கும். குழந்தைய அவகிட்ட குடுத்துட்டு போடி. போன் சொல்றல்ல. கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடி, ஏண்டி இப்படி பண்ண? உன்னை நீயே காட்டி கொடுத்துட்ட. நீ படிக்கணுங்கிறதுக்காக தானே நான் மெனக்கட்டேன். போடி. கல்யாண வீட்டுக்கு போயிருக்கா? என்ன வேணும்? இங்க வா, உள்ள வா. எங்க வர்ற? உங்கடி நீ
அங்க பாருடி, குழந்தை எங்க தூக்கிட்டு போறா? ஏய், பரீட்சைக்கு நேரம் ஆயிட்டு இருக்குடி, என்னடி பண்ற? அதாண்டே, பாப்பாவை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு தான் வரணும். ஆள் தேடிட்டு இருக்கேன். ஆள் தேடிட்டு இருக்கியா? அப்பாவை கூட்டிட்டு அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. என் தம்பியை முறைச்சிட்டு போயிட்டான். பாப்பாவை பார்த்துக்க யாரும் இல்ல. நேரம் ஆயிடுச்சுக்கடி, நீ என்ன பண்ண போற? பாப்பாவை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு தான் வரணும். நீங்க போங்க, நான் வந்துடுவேன். சரி சரி, சீக்கிரம் வந்து சேருடி. சரி, வந்துடுறேன். பால் வேணாமா? காலையில இருந்து உங்க அக்கா இன்னும் பால் கொண்டு வரல. எவ்வளவு நேரம் தான் பால் கொண்டு வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறது? அந்த மனுஷன் என்ன கேட்காம பணத்தை கொடுத்துட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? அவ புருஷனுக்கு என்னன்னா எனக்கு என்னடா? எனக்கு இப்ப பால் வந்தாகணும். சீக்கிரம் வந்துடுறேன். மகமாயி, நான் போய் பரீட்சை எழுதிட்டு வந்துடுறேன். திரும்பி வர்ற வரைக்கும் நீ தான் பாப்பாவை பத்திரமா பாத்துக்கணும்.
என்னடி இலை இன்னும் காணோம்? தெரியாதுடி, என்னாச்சுடி அவளுக்கு? குழந்தை பாக்குறதுக்கு ஆள் கிடைக்கலையோ என்னவோ. குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங், உட்காருங்க. நீ எங்க வேணா போ, எனக்கு இப்ப பால் கிடைக்கணும். அக்கா நான் சொன்னல அம்மா இங்க இல்ல, எனக்கு பால் கறக்க தெரியாது. ஆஹாஹா, பால் கறக்க தெரியாதா? பின்ன எதுக்குடி உங்க அம்மா மகன் கிட்ட சொல்லி அமிச்சு என் புருஷன் கிட்ட பணத்தை வாங்கினா? அந்த ஏமாந்த மனுஷனும் என்ன ஏதுன்னு கேட்காம குடுத்துட்டாரு. இது வரைக்கும் கடைக்கு பால் வந்து சேரல, எத்தனை பேரு டீ இல்லைன்னு திரும்பி போறாங்க தெரியுமா? ஒண்ணு எனக்கு இப்ப பால் கிடைக்கணும், இல்ல வாங்கின காசு கிடைக்கணும். ரெண்டுல ஒண்ணு எனக்கு இப்ப கிடைச்சே ஆகணும். நிஜமா எனக்கு பால் கறக்க தெரியாதுக்கா, என்கிட்ட பணமும் இல்ல, எனக்கு ஸ்கூல் போக நேரம் ஆச்சு, இன்னைக்கு என்னோட கடைசி பரீட்சை, நான் போனும்க்கா. ஏய் நில்லுடி, நான் சொல்லிக்கிட்டே இருக்க நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. என்ன கேன சரிக்கு நினைச்சிட்டியாடி? பேசுனக்கா குழந்தை முடிச்சிடுவா. அடி பாவி, குழந்தைய வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போறியாடி? என்ன நெஞ்சழுத்தம் தாண்டி உனக்கு? நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, முதல்ல எனக்கு பால் வேணும். உனக்கு கறக்க தெரியாது இல்லையா, நான் கத்து குடுக்குறேன் பாடி. அப்ப நீங்களே போய் கறந்துக்கங்க. என்ன பேச்சு பேசினாலும் எதிர் பேச்சு பேசுவியாடி, அப்படியே மண்டைய உடைச்சிருவேன். ஓடி இந்த ஸ்டூடண்ட் எங்க? அவ இப்ப வந்துருவா டீச்சர். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், அந்த மீனா கிட்ட ஒரு தகவல் கேட்கணும். கேளுங்க. இல்ல எங்க சார், அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. குழந்தைய பாத்துக்க யாரும் இல்லாததுனால யார்கிட்டயாவது கொடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா டீச்சர். ஒரு 10 நிமிஷம் தள்ளி எக்ஸாம் ஆரம்பிக்கலாமா சார்? இந்த ஸ்கூல்ல முதல் மாணவியா இருக்கிற இல்ல இன்னும் வரல. முதல் மாணவியா, பாத்துக்கலாம் சார். கரெக்டா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும் சார். தெரியும் டீச்சர், ஒரு ரெக்வெஸ்டா தான் கேக்குறேன் சார். ஒரு ஸ்டூடெண்ட்காக எக்ஸாம தள்ளி வைக்க முடியுமா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் தானே பதில் சொல்லணும். எல்லா பாடத்திலயும் 100க்கு 100 வாங்குற ஸ்டூடெண்ட் எப்பவுமே சரியான நேரத்துக்கு வந்துருவா. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்காக ஒரு 10 நிமிஷம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார், ஆனா ப்ளீஸ் மேடம், ஒரு ரெக்வெஸ்டா தான் கேக்குறேன். சரி, 10 நிமிஷம் தான், பாத்துக்கோங்க. அக்கா மணி எத்தனைக்கா?
நேத்துக்குள்ள அதே நேரம் தான். என்னடி முகூர்த்த நேரம் பார்த்துதான் நீ பால் கறப்பியா? அடி சிரிக்கி, இப்படி அடி பால் கறக்கிறது? வளகன மாட்ட புது மாடு மாதிரி மிரள வைக்கிற. நான் சொன்னேன்லக்கா, அம்மா தவிர யாரு பக்கத்துல போனாலும் உதைக்கும். ஸ்கூல்ல படிக்கிறல்ல, இந்த வேலையெல்லாம் செய்வியா நீ? அடியே, உன் கூத்தெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னடி நடிக்கிறியா? ஒழுங்கா பால் கறந்து கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போய் ஒளி. என்னடி பாக்குற, சீக்கிரம் கர. ஐயோ, பால் கறக்க தெரியாதான். ஒண்ணும் தெரியாத பாப்பா யாரு? ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி கறக்கணும். ஏங்கிட்டே வாடி, உன் அப்பனையே நான் கறக்க வைப்பேன். நல்ல வேளை ஒண்ணும் ஆகல. பயப்படாதடா, ஆறாதடா.
அக்காவை மன்னிச்சிடுறோம், அக்கா வந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுறோம். என்னக்கா பால் கிடைச்சதா? மணிகண்டா, நீ சொன்ன மாதிரி நான் அவ கழுத்தை புடிச்சிட்டேன். பள்ளிக்கூடம் போகணும், பால் கறக்க தெரியாதுன்னு. ஆனா நான் மசியவே இல்லை. இனி நீயாச்சு அவளாச்சு, வரட்டுமா? சரிங்க. எப்படி அவ பறிச்சுட்டு போறான்னு நான் பாக்குறேன். என்ன பள்ளிக்கூடத்துக்கு போற? ஏண்டி நடக்காது? ஒவ்வொரு நாளும் உன்னை பத்தி என் மனசுல ஆசைய வளர்த்து வச்சிருக்கேன். உன்ன தூக்கி வளர்த்த மாம வேலையை கழுவுகிறியா? நீ ஸ்கூலுக்கு போ. Thank you.
என்ன பரிட்சை எழுத போறியா? வேண்டாம், உனக்கு மட்டும் இன்னைக்கு லீவ் விட்டாச்சு, வீட்டுக்கு போ. சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா? விடுங்க ஐயா. விடுறதுக்கா புடிச்சோம்? இந்த தடவை என் பொண்ணு ஃபர்ஸ்ட் வரட்டும். இன்னைக்கு நீ பரிச்சு எழுத போக கூடாது. நீ போமா, யாரும் போகிறேன். போய் பரிச்சு எழுது. உடம்பு மேல கைய வச்சா நான் சும்மா இருப்பேன், ஆனா உசுறு மேல கைய வச்சுட்டு விட மாட்டேன். நீ போமா, அடிக்கடா. எப்பவுமே நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன்னு திமிரா இருக்கதடி. இந்த பரீட்சையில நீ பாஸ் ஆக மாட்ட. உன்னை நான் எப்படி தோக்கடிக்கிறேன்னு பாருடி.
பொண்ணுப்பட்ட கஷ்டமெல்லாம் வீணாயிடும் போல இருக்கே. சீக்கிரம் ஆமா, லேட் ஆயிடுச்சுமா. ஐயோ இல்லை, என்னாச்சுமா? எந்திரிமா, பாத்து பாத்துமா, என்னாச்சுமா உனக்கு? பாத்து வாமா, பாத்து வா, வாமா. டீச்சர் இல்லை, சனியம் பிடிச்சவ வந்துட்டான். சான்ஸே இல்லை சார். ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன், எப்படி அலோ பண்ண முடியும்? நேரத்துக்கு வர முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனால் இருந்தோம், எப்படியோ இவ வந்து சேர்ந்துட்டா. அலோ பண்ணுங்க டீச்சர். நடக்காது சார், நீங்க தான் இறக்கம் காட்டணும். ப்ளீஸ் டீச்சர். சாரி சார், முடியவே முடியாது சார். டீச்சர் என்ன பண்ற? என்ன பண்ற? ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, இப்ப ஆஸ்பத்திரியில இருக்காரு. நீங்க தான் பெரிய மனச காட்டணும். சரி சரி, எழுந்துரு எழுந்துரு, போய் உட்கார். நல்லா எழுதுமா. தேங்க்ஸ் டீச்சர். சொதப்பிடிச்சு இவளே. பாப்பா, வெடிச்சு பாப்பமா இது? ஐயா, குறி தவறிச்சங்க. ஆமாண்டா, துப்பாக்கில இருக்கிற குறி வேற, என் மனசுல இருக்கிற குறி வேற. அந்த மணிகண்ட என் கௌரவத்தையே மிதிச்சிட்டான். விடமாட்டேன். அவ முழுசா பரீட்சை எழுதக்கூடாது. நமக்கு வந்த செய்தி நல்ல செய்திதான். இப்ப நீ என்ன பண்ற? இத சீக்கிரமா ஸ்கூல்ல போய் சொல்லு. சரிங்க ஐயா. Mm-hmm.
ஏய், என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்கற? எந்திரு. ஒன்னதான், எந்திரிச்சு வெளியே போ. போன் சொல்றல, ஏய் எந்திரி போ வெளிய. ஏற்கனவே நடந்த ஸ்கூல் எக்ஸாம்ல எல்லாம் நீ இப்படிதான் நடந்துகிட்ட. உங்க அப்பாவுக்கு பயந்து டீச்சருங்களும் உன்னை கண்டுக்காம விட்டுட்டாங்க. உனக்கு தெரியாதா, அந்த எக்ஸாம் மாதிரி இல்லை, இது பப்ளிக் எக்ஸாம். என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா. 3 வருஷத்துக்கு நீ பரீட்சை எழுத முடியாது, புரியுதா? நீ வெளியே போய்தாமா ஆகணும். ஏப்பா, என்னப்பா இங்க? பரீட்சை முடியட்டும், நானே சொல்றேன், நீ போப்பா. நானே ஒரு வார்த்தை சொல்லிடுறேனுங்க. அதான் நானே சொல்லிக்கிறேன்ல, நீ போப்பா, நீ போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. சொல்லிடுவீங்கல்ல? நான் சொல்றேன்ப்பா, நீ போ. சீக்கிரம் முடிச்சுட்டு வா. சீக்கிரம் எழுந்து முடி, சீக்கிரம் சீக்கிரம். தேங்க்ஸ் டீச்சர். இட்ஸ் ஓகே. இல்ல சார், எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதுனேன் சார, நீங்க மட்டும் இல்லனா இந்த பரீட்சை எழுதியிருக்கவே முடியாது. சரி சரி, நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ. என்னாச்சு சார்? இல்ல, குழந்தைய தனியா விட்டுட்டு வந்திருக்கல, அதான்
ஏண்டி இவ்வளவு நேரம்? இல்லக்கா. என்ன இல்லக்கா நொல்லக்கா? ஊத்து ஊத்து. பொல்லாத படிப்பு படிச்சியே, இப்ப என்ன ஆச்சு? உன்னை படிக்க வச்ச உங்க அப்பனும் போய் சேர்ந்துட்டான். இப்ப நடுத்தருக்கு வந்துட்டல, உன்னால இப்ப என்ன பண்ண முடியும்? ஏமா, அவளே அப்பனை பறி கொடுத்துட்டு இருக்கா, அவ மனச நீ நோகடிக்கிற. ஏ கிழவி, நான் எங்க நோகடிச்சேன்? உண்மையே சொன்னேன். கட்டைய சுட்டே கறி மிஞ்சல, முடிய சுட்டா கறி மிஞ்ச போகுது. ஆத்தாக்காரி இடி எவ்வளவு கஷ்டப்படுவா? நீ சோத்துல கை வைக்கணுங்கிறதுக்காக அவ சாணியில கை வச்சா? இனிமே நீயும் சாணியில கை வச்சுதான் ஆகணும். பூமியில காலை வச்சு நட, மிதந்துட்டு இருக்கா. போ, ஏய், சாயந்தரம் நேரத்தோட பால் கொண்டு வா. அக்கா ஒரு டீ, நாலு இட்லி. இந்த இட்லியாப்பா. ஏன் அழுற? என்னாச்சு? கேக்குறல்ல. இல்லை இல்லை, என்னாச்சு சொல்லுடி. உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்றியா இல்லையா? இல்லை போறா. ஐயா, மாரிமுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நானும் முடிஞ்ச அளவுக்கு 2 மாசம் தூங்க வச்சிட்டேன், இனிமே முடியாதுங்க. ஆமா, நான் கொடுத்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டியா என்ன? என்னையா நீங்க புரிஞ்சுக்கங்க, ரிப்போர்ட்ல கொலைதான்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. கழுத்தெலும்பெல்லாம் உடஞ்சி போற அளவுக்கு அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ரிப்போர்ட்ல கிளீனா எழுதிருக்கு. கொலை பண்ணணும்லாம் பண்ணல. என்ன, அன்னைக்கு அமாவாசைன்னு தெரியாம நான் தான் கொஞ்சம் அதிகமாக போதை ஏற்றி விட்டுட்டேன். அதுதாங்க விஷயம் தெரிஞ்சு எவனாவது விவசாய சங்கம் அது இதுன்னு கொடியை பிடிச்சிட்டான்னு வைங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிருங்க. பிரச்சனை வராமல் பார்த்துக்கதான உனக்கு பணம் கொடுத்துருக்கேன். நான் என்ன இல்லைன்னாங்க சொல்கிறேன், பிரச்சனை என்னால் தள்ளி தாங்க போட முடியும், இல்லாமல் ஆக்க முடியாதுங்க. இங்கே பாரு, உனக்கு மேல இருக்கிற போலீஸ இன்னும் கம்மி விலையில வாங்கியிருப்ப, ஏன் செய்யல? நீ நம்ம சாதிக்கார, எவனோ சாப்பிட்றத நீ சாப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேயா? ஐயா, சட்டத்துக்கிட்ட மறைச்சா தப்பிக்க முடியாது, ஆனா ஒத்துக்கிட்டா தப்பிச்சிடலாமே. உனக்கு குற்றவாளி தானே வேணும், நீ அவனை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணதான் போற. அதையும் எடுத்து வச்சிரு. டேய், படிக்கிற புத்தகம் குடுறா. குடி, அதான் படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சுல, விடுடா. டேய், சின்ன பையன் கிட்ட ஏண்டி சண்டை போடுற? பாருமா, படிக்கிற புத்தகத்தை கிழிச்சு விளையாடிட்டு இருக்கான். விளையாண்டா என்ன, படிச்சு முடிச்சதெல்லாம் போதும். தெரியாதா உனக்கு, உன்னை படிக்க வைக்கிறதுக்காக அவரு ராப்பகலா கஷ்டப்பட்டாரு, இப்ப அவரே இல்லன்னு ஆயிடுச்சு. இனி யாராலையுமே உன்னை படிக்க வைக்க முடியாது. என்னமா சொல்ற? அந்தந்த வேலைக்கு அரிசி தேடுறதே பெரிய பாடா இருக்கு. நாளைக்கே தோட்ட வேலைக்கு போ. எல்லாம் ஆடி மாசம் வரைக்கும் தான், ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தது. மணிகண்ட உன் கழுத்துல தாலி கட்ட போறா. உனக்கே தெரியும்ல, நான் முடிவு பண்ணிட்டேன், கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சிட்டேன். இதுல எந்த மாத்தமும் கிடையாதுரி, சொல்லிட்டேன். ஊர்ல இல்லாத படிப்பை இவ படிக்கிறாளாம், பெருசா படிச்சு கிழிச்சிட்டா. வரேன்க்கா.
உள்ள போ. இல்ல, எப்படி உன்னை நான் படிக்க வைக்க முடியும்? நாம கதையத்து போய் நிக்கிறோம், நம்மள கை தூக்கி விட யாருமே இல்லடி. நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு துணை மணிகண்டன் தான். நல்லா இழு. படிச்ச பொண்ணு என்ன வேலை பாக்குறா பாரு. மாட்டான் போதும் போதும், அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா போதும். பொண்ணுங்க உன் கை கெட்டுற தூரத்துல இருக்கணும்னு நினைக்கிற வேண்டா நீ. அதனாலதான் அவளை இப்படி பாடுபடுத்துற. ஏன், உனக்கு கஷ்டமா இருக்கா? அப்படின்னு அந்த சமயம் நீ தூக்கு. டேய், தூக்க சொன்னலடா, தூக்குடா. டேய், இப்ப அவன் என்ன சொல்லிட்டான்? கோவப்படுற? பின்ன கோவப்படாம என்ன? நான் கட்டிக்க போற பொண்ணு அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கட்டின அவ அவ்வளவுதா? என்னடா, அவளுக்கு நான் தாய் மாமன்டா. அதான்டா அவளுடைய தரித்திரமே. இன்னொரு தடவை சொன்னா பல்ல உடைச்சிருவேன். உனக்கு நம்மளை கிழக்கறவன் விடணும். அப்பவே சொன்னேன் சார், இங்க ரோடெல்லாம் சரி இருக்காது சார்.
ஏன் சார் இப்படி பண்றீங்க? என்ன வண்டி ஸ்டார்ட் ஆலையா? வா வா சீக்கிரம் வா. சார் எங்க சார் ஓடுறீங்க? சார் என்ன சார் ஏதோ காட்டுக்குள்ள கூட்டிட்டு ஓடுறீங்க? சீக்கிரம் வா. சார் எங்க சார் கூட்டி ஓடுறீங்க? சார் ஏதாவது பேச செருப்பு. ஏன்பா சீக்கிரம் வாப்பா. சார் பதில் சொல்லுங்க சார். சார் நில்லுங்க. இல்லை நீதாம்மா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மெட்ராஸ்ல இருந்து தகவல் வந்திருக்கு. உண்மையதாம்மா சொல்றேன். யோ சீக்கிரம் வந்து போட்டோ எடியா. ஆமாமா நீதான் ஃபர்ஸ்ட். நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். இதானே நீங்க ஆசைப்பட்டீங்க? ஆனா நீங்க இப்பயே பக்கத்துல இல்லையே. அம்மா தெரியும். மணிகண்டா நீ வாடா இங்க வந்து நில்லு. வேணாக்கா. இங்க பாருங்க கேமரா பாருங்க. என்ன சார் என்ன இந்த பக்கம் ஒரு கொலகேஸ் சம்பந்தமா விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. நீ தான்டா மணிகண்டா? ஆமா சார். மாரிமுத்து முதல்ல கரடி அடிச்சு கொண்டதா சொன்னான். அதுக்கப்புறம் காளை அடிச்சு கொண்டதா சொன்னான். அந்த காளையனும் கரடியும் வேற யாரும் இல்ல இவன் தான். அதுக்குள்ள சாட்சியும் என்கிட்ட இருக்கு. கொலகார யாரும் இல்ல உன் தம்பி தாம்மா. அக்கா இல்லக்கா. அடிச்ச பொண்ண கட்டி கொடுக்க மாட்டாங்கிற ஆத்திரத்துல செஞ்சுட்டு இப்ப கவுண்டர் மேல பழி போடுறானா? தமிழ்நாட்டில் நடந்த இந்த வருட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்லியைச் சேர்ந்த ஏழை விவசாயி ஒருவரின் மகளாகிய இலை தமிழ்நாட்டின் முதல் மாணவியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேர்வு நடந்த அன்றைய தினம் எதிர்பாராமல் நிகழ்ந்த தனது தந்தையின் மரணத்தை தொடர்ந்து மிகுந்த வேதனையுடன் அம்மாணவி தேர்வு எழுதியுள்ளார் என்ற செய்தி இங்கு குறிப்பிடத்தக்கது. தந்தையின் மரணத்தை தொடர்ந்து மன வேதனையுடன் இருந்த மாணவிக்கு ஆறுதல் சொல்வது போல் அவளது 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதில் வணக்கம்மா. இந்த மாணவி இளையோட படிப்பு செலவை இனிமே நம்ம அரசாங்கம் தான் ஏத்துக்க போகுது. அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உடனே செஞ்சு கொடுக்கணும். நானே அந்த பொண்ணை நேர்ல பார்த்து பரிசு கொடுத்து விஷ் பண்ண விரும்புறேன். அதுக்கான நடவடிக்கைய உடனே செய்யுங்க. சரிம்மா உடனே செய்ற. வரமா. உ
உலகத்தின் இருள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு சின்ன தீக்குச்சியின் வெளிச்சத்தை மறைக்க முடியாதது போல் இலை போன்ற மாணவ மாணவியரின் திறமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர நமது அரசாங்கம் என்றென்றும் உதவி செய்யும். வசிக்கிடம் தந்ததும் வசிக்குட வளித்ததும் நீ அம்மா இந்த ஊர்